ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் யாராவது புதுசாக முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த குருமா வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பில, அப்புறமா ஒரு காஞ்சி மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாலாம் கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக அது கண்ணாடி மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜே நமக்கு போதும். இப்போது இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இந்த குருமா வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வேறு எந்த காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்ல பேஸ்டாக இருக்கணும். அது இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டு இது உள்ளாடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சைடிஷ் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதிச்சு வருது பார்த்தீங்களா. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சப்பாத்திக்கெலாம் நம்ம காய்கறி போட்டெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வந்து இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் ஈஸியாக இதாயிரும். பாருங்கள், இது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி 1-2 மசிச்சு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவில் இருக்குது குருமா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எந்த காய்கறி எதுவுமே சேர்த்துக்கல. வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் வச்சு சிம்பிளாக டக்குன்னு பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.